ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான டைகர் தீமில் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு சூப்பராக ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ண இன்றைக்கி 3 இன்க்ரீடியண்ட்ல ஸ்பாஞ்ச் கேக் நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு 4 எக்கை, எக்கு யோக்கு தனியாக, எக் ஒயிட் தனியாக எடுத்துக்கிட்டு எக் ஒயிட்டை மட்டும் மீடியம் ஸ்பீடில் ஃபஸ்ட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நொர பொங்கின வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு ப்ரௌன் சுகர், இல்லாட்டி நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அந்த மாதிரி நம்மளோட எக் ஒயிட்டும் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வரும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மஞ்சள் கருவை சேர்க்கும் போது ஒவ்வொரு மஞ்சள் கருவாக சேர்த்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ஓவர் பீட் பண்ண வேண்டாம். அப்படி நம்ம நிறைய பீட் பண்ணிட்டோம்னா அந்த ஒயிட் எக் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ளஃபினஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தால் போதும். முட்டையை இந்த மாதிரி தனித்தனியாக பீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு 1/2 கப்பு மைதா மாவு கரெக்டாக இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வரும் கேக்கு. மாவை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சீவ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுற போது ஹைட்டு வந்து குறையாது, நம்மளுக்கு அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கும். வீடியோவில் நான் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, இல்லாட்டி கேக்கோட ஹைட்டு குறைஞ்சி போயிடும், ஹார்டாயிரும் கேக்கு. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால தான் கேக்கோட ஸ்பான்ஸ்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும், நம்மளுக்கு கேக்கும் கரெக்டாக பேக் ஆகி வரும். ஆயில் பட்டர்னு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த 3 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ஸ்பாஞ்ச் கேக்கு ரெடி பண்ண முடியும். சூப்பராக சாஃப்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கு தனித்தனியாக பீட் பண்ணுறதுனால எக்ஸ்மெல் அவ்வளோவா வராது. இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்மெல் பிடிக்காட்டி இந்த வெண்ணிலா எசன் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேட்டரை. ஒரு சின்ன சைஸ் பேனு இல்லாட்டி சின்ன குக்கரில் நம்ம அப்படியே டைரெக்டாக மாவை சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணி எடுக்கலாம். நல்லா டேப் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் குக்கரோட மூடியில் ரப்பர் கேஸ்கெட் விசில் எதுவும் சேர்க்காமல் ஒரு பழைய பேன் இல்லாட்டி பழைய தவா மேலே வச்சுட்டு ஒரு 35 மினிட்ஸ் நம்ம கரெக்டாக பேக் பண்ணி எடுத்தோன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணணும், நம்மளுக்கு கரெக்டான ஸ்பாஞ்ச் கிடைக்கும். கத்தி இல்லாட்டி ஸ்பூன் வச்சு நம்மளுக்கு குத்தி பார்த்தா கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. 35 மினிட்ஸ் குக் பண்ணியிருந்தால் பாருங்கள், இல்லாட்டி செக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் ஆயில் எதுவும் சேர்க்கலையே, டேஸ்ட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கேக் நல்லா ஹைட்டாக ஸ்பாஞ்சாக இருந்ததுனால 4 லேயர் கட் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கோவா ஃப்ளேவரில் செய்யலான்னு கோவா க்ரஷ்ஷை எடுத்துருக்குறேன். எப்பவும் போல் வழக்கமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு மேலே 1 லேயர் நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது எப்படின்னு நானே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். 1 லேயர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கோவா க்ரஷ்ஷை மேலே நல்லா ஈவனாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லேயரும் இதே மாதிரி வச்சுட்டு சுகர் சிரப்பு, விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் மேலே கோவா க்ரஷ் வச்சு இதே மாதிரி ஃபில்லிங் பண்ணி எடுத்துக்கலாம். 4 லேயரும் இதே மாதிரி பண்ணதுக்கப்புறமா க்ரம் கோட்டு நம்ம ஓரளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக ஃப்ளவர் நாசில் வச்சு தான் பண்ண போகிறோம், அதனால நம்ம ஈவனாக நம்ம ஓரளவுக்கு பண்ணால் போதும். டைகரோட வாய்ப்பகுதிக்காக ஒயிட் கலரில் ஒரு 1/2 மூன் சைஸில் நம்ம இது மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கலரில் வீப்பிங் க்ரீம் வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு டைகர் ஷேப்புக்கு வர்றதுக்காக. சைடில் மேலே ஃபேஸுக்கெலாம் நம்ம எல்லோ கலரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டான எல்லோ ஃபுட் கலராக நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா வீப்பிங் க்ரீமில் இது மாதிரி நம்மளுக்கு கலர் கிடைக்கும். டைகர் ஃபேஸ் வர்றதுக்காக கண் மூக்குக்கெலாம் தனியாக ஸ்பேஸ் கொடுக்காமல் நம்ம இது மாதிரி பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். காதுக்காக ஒரு 2 பிஸ்கெட்டை எடுத்து மேலே இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அது கரெக்டாக செட் ஆகி வந்துடும். தனியாக சின்ன சின்ன கேக் பண்ணி காது பண்ணுறதுக்கு போல் இது மாதிரி பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிஸ்கெட் வச்சு பண்ணுறது, அது மேலேயும் எல்லோ கலரு விப்பிங் க்ரீமும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நம்ம டைகருக்கு கண் மூக்கு இதெல்லாம் வரைகிறதுக்காக சாக்லேட் கணாச்சால பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கண் கண்ணடிக்கிற மாதிரி இருக்கும், டைகருக்கு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் இந்த ஷேப்பில் நம்ம பண்ணிவிட்டு மூக்கு மேலே இது மாதிரி பண்ணிவிட்டு வாய் வந்து கொஞ்சம் ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்கணும் இல்லையா டைகருக்கு, அது மாதிரி இது மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த டைகர் தீம் கேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.